Hi guys, this is Tree. Ninga nama channel la paakaporom pathina Apache RR 310 oda review pathi dhaan paakaporom. Vaanga video ku polam. Nama channel ku yara pudusa vandhinga like share and subscribe vandu panni utrunga and ungalku next enna review venumo adha comment la solrunga. Nama adutha video la paathukalam. Apache RR 310 inda vandiyoda rate enna paathina 249,000 அப்படினு வந்து எக்ஸ்ட்ரா பிரைஸ் வந்து சொல்லிருக்காங்க. ஆன்ரோட் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 269,000 அதான் 70,000 வச்சுக்கோ, 270,000 வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட கலர் வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கலர் வெரைட்டிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஆப்ஷன் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங் ரெட் அண்ட் டைட்டானியம் பிளாக் வந்து இந்த கலர் ரெண்டு கலர் வந்து ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட ஃபியூல் எக்கானமி பார்த்தீங்கன்னா 35 liters ஆஃப் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. 35 liters ரொம்ப 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 அதிகம், ஏன்னா எங்கள் காருக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 liters என்னமோ தான் வருது. அந்த காருக்கும் பைக்கும் அப்படின்னு டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 10 liters தான் டிஃப்ரென்ஸே வருது. அண்ட் மேக்ஸிமம் ஸ்பீடு என்னென்னு கம்பெனி கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து கொடுத்துருக்காங்க. 160 மேலே நிறைய பேர் போயிருக்காங்க, 170, 180 கூட வண்டி போயிருக்கு. அண்டு இதை பற்றி என்னென்னு தெரியல, நான் இது வரைக்கும் நான் ஆறாவது ரிட்டர்ன் ஓட்டது கிடையாது. அண்ட் வண்டியோட மொத்த வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 174 kg, 174 kg. அண்டு சாதாரண ஒரு வண்டினா 150 kg இருக்கும். அண்டு எக்ஸ்ட்ரா 200 kg வந்து இந்த வண்டி அதிகம் சாதா வண்டியோட. அண்ட் 310 cc கொஞ்சம் இதுதான் பந்தாதான்ப்பா. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 810 mm வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 810 mm கொஞ்சம் டீசெண்டான ஹைட் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன வீடியோ வந்து Z900 வீடியோ வந்து பார்த்துருப்போம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே வந்து சீட் ஹைட் தான் வந்து கொடுத்துருந்தாங்க, 810 mm தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 810 mm தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு அப்பாச்சிலேருந்து என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா த டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்ஆர் 310 இஸ் த ஸ்போர்ட்ஸ் பைக் மேட் பை த டிவிஎஸ் மோட்டர் கம்பெனி இன் கொலாபரேஷன் வித் பிஎம்டபிள்யூ. அண்டு டிவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிஎஸும் பிஎம்டபிள்யூவும் வந்து பிஎம்டபிள்யூ ஜிஎஸ்ஆர் இருக்கட்டும் அண்ட் G310R இருக்கட்டும் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வண்டியும் அப்புறம் ஆர்ஆர் 310 வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து செஞ்சுருப்பாங்க, ஏன்னா சைலன்சராக இருக்கட்டும் அண்ட் வண்டியோட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா பிஎம்டபிள்யூவும் டிவிஎஸும் வந்து ஒன்றா சேர்ந்து தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைலன்சரோட ஃபோட்டோலாம் வந்து சைடில் போடுறப்பாங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் டிவிஎஸோட வண்டியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரேசிங் அப்படின்னே வந்து அந்த இன்ஜினோட செல்லையும் வந்து மேலோட செல்லையும் வந்து போட்டிருக்கோம், ஒரு மாதிரி தூக்கின மாதிரி போல்டான லெட்டர்ஸ் வந்து போட்டிருக்கோம். அண்டு பிஎம்டபிள்யூ பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ அப்படின்ற ஒரு பேச்சிங்கும் வந்து கொடுத்துருப்பாங்க, கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அங்கே நேம் மட்டும் மாற்றிக்கிறாங்க. அண்ட் இந்த வண்டி வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6th 2017 கிட்டத்தட்ட வண்டி வந்து 4 வருஷம் ஆச்சு இஸ் யூஸ். அண்ட் இந்த வண்டியை பற்றி இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 350 cc கிடையாது, 312.2 cc, அதாவது 312.2 cc. அதை கொஞ்சம் சாரி ரவுண்டாக சொல்லணும் தான் 310 cc அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அண்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் ஆஸ் யூஷுவல் 4-stroke SI வந்து கொடுத்துருக்காங்க. SI அந்த சிக்னலில் நிற்கும் போது வண்டி தானே ஆஃப் ஆனாலுமே அந்த மாதிரி இது நினைக்கிறேன். இல்லை எஸ்ஐனா அந்த கிளச்சை விடும் போதே வண்டி வந்து மூவ் ஆகும், நம்ம கிளச்சை விட்டு லேசாக த்ராட்டில் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. கிளச்சை விடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி மூவிங்லேயே இருக்கும், கொஞ்சம் சிக்னலில் இன்ச் பை இன்ச் நகரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளச்சை விட்டு விட்டு நம்ம நகர்த்திக்கலாம், இந்த த்ராட்டில் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் உரு உரு அப்படின்னா நம்ம முறுக்க தேவையில்ல. பெட்ரோலும் வந்து இதில் சேவ் ஆகலாம். அண்ட் லிக்விட் கூல் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க, DOHC ரிவர்ஸ் இன்க்ளைண்ட் இன்ஜின் அப்படின்னு வந்து விக்கிபீடியாவிலேருந்து தான் நான் அந்த ஃபோட்டோ எடுத்து நான் பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் விக்கிபீடியாவில் வந்து இதுதான் சொல்லியிருக்கேன். அண்ட் வண்டியோட ஹேண்டில் பார்த்தே எனக்கு பிடிச்ச செஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா பைக்ஸ்லையும் இண்டிகேட்டர் ஹாரனு பாஸ் லைட்டு அது மட்டும்தான் இருக்கும், ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 310 cc வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மோட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் சுவிட்ச் மேலே ஆஸ் யூஷுவல் பாஸ் சுவிட்ச் வந்து இருக்குது. அண்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹசார்டு பார்க்கிங் லைட்னு வந்து சொல்லுவாங்க, ஹசார்ட் லைட் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டாக வண்டிலேயே வருது, அது ஒரு சூப்பரான விஷயந்தான். அதை அமுக்கி விட்டால் 4 இண்டிகேட்டர்ஸும் வண்டியில் இருக்கிற 4 இண்டிகேட்டர்ஸும் LED 4 இண்டிகேட்டர்ஸும் வந்து அட் அ டைமில் எரியும், இந்த காரில் எரியும் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டு எரியல அந்த மாதிரி எரிஞ்சிட்ருக்கும். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்லாம் வரும் பார்த்தீங்கன்னா இந்த 4 பட்டன்
நாலு பட்டன் சுத்தி கொடுத்து நடுவு ஓகேன்னு கொடுத்துருமா, ஏன்னா இதுல ஓகே இல்ல, பட் நாலு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த செட்டிங்ஸ் மாத்திருக்காங்க. கீழே ஆஸ் யூஷுவல் நமக்கான இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹார்ன் வந்து கொடுத்துருக்காங்க, அவங்களாவது இந்த இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் ஃப்ரண்ட் பிரேக்கோட லிவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க, அதுலேயே ஒரு சின்ன ஒரு திருவுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை திருவுனின்னா நம்ம நம்ம செட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்டு ஸ்பீடோமீட்டரை பற்றி பார்த்துடலாம். பிஎஸ் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிஎஸ் ஃபோரில் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் பட் எனக்கு பர்சனலாக பிடிக்கல, பிஎஸ் ஃபோரே எனக்கு வந்து பிடிக்கல. அண்ட் பிஎஸ் சிக்ஸ் வந்தோடனே அதில் பிஎஸ் சிக்ஸ் வந்தோடனே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபோன் மாதிரி தான், இந்த ஃபோன் எப்படி இருக்கு இந்த மாதிரி, இதுதான் வந்து இந்த பழைய பிஎஸ் ஃபோரோட ஸ்பீடோமீட்டர் இது. அண்டு பிஎஸ் சிக்ஸ் வந்து நான் சைடில் ஃபோட்டோ காடுறேன், ஃபோட்டோ போடுறேன்ட்டு ஃபோன்லேயும் நான் வந்து காமிச்சிட்ருக்கேன். சரி, நான் இனிமேல் ஃபோட்டோ வச்சு வந்து நான் போடுறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதான ஒரு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அதுலேயே வந்து கச்சக்கச்சக்கச்சக்கன்னு கொடுத்துருக்காங்க. அண்டு வண்டி ஒரு ஸ்பீடு மேலே போயிட்டுருக்கும் போது டீட்டெயில்ஸ் உங்களால் பார்க்க முடியாது, நிறுத்தி வேணால் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களெலாம் டீட்டெயில்ஸை. அண்டு பிஎஸ் சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆண்ட்ராய்டு ஃபோனை, இந்த ஃபோனை தூக்கி வச்சா எப்படி இருக்கும் இந்த ஃபோனை, அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஒவ்வொரு மோடுக்கும் ஏற்ற மாதிரி கலர் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். அண்டு அதையும் வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஹேண்டில் பாரில் வந்து மாற்றலாம்னு சொல்லிட்டு அதுலேயே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இதை பார்த்தோன்னே என்ன நினச்சேன்னா ஃபோனை தான் யாரோ வச்சுருக்காங்களோ, அந்த கூகுள் மேப்பில் அந்த சைடில் ஹோல்டர் போட்டு வைப்பாங்க அந்த மாதிரி தான் எவனோ ஒருத்தர் ஒரு சென்டரில் வச்சுருக்கணும் அப்படி தான் நினச்சேன். அண்டு யூடியூப்ஸில் வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க, அதோட செட்டிங்ஸ் தான் இதுன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த நாலு பட்டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸு, அந்த காரில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஹாலஜன் பல்ப் மேலே தூக்கிற கீழே இருக்கிறது அந்த மாதிரி ஒரு செட்டிங் இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சேன். அண்டு பட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நான் மோட்ஸை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன், பேட்ரி வேறு கேமராவில் சார்ஜ் இல்லை, நான் பேட்ரி மாற்றி கண்டினியூ பண்ணுறேன், ரொம்ப ரோல் ஆகுது. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கேமராவோட பேட்ரி மாற்றிட்டேன். அண்டு ரிவ்யூ பழையபடியாக ஆரம்பிச்சிட வேண்டியதான். அண்டு லாஸ்ட்லேயே வந்து முடித்த பார்த்திங்களா ஸ்பீடோமீட்டரை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். அண்டு இப்போ வந்து ஹெட்லைட்டை பற்றி பேசுகிறோம். ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து ரொம்ப ஷார்ப்பான லுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வண்டியோட சைட் லுக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணங்களி V4 மாதிரி இருக்கும் டுக்காட்டி, அதோட பிக்சர் நான் வந்து சைடில் போடுறேன். அதோட ஒரு காப்பி மாதிரி இருக்கும், ஒரு தேர்ட் காப்பி அந்த மாதிரி தான் வண்டி இருக்கும். அண்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே வந்து ப்ரொஜெக்டர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ப்ரொஜெக்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்தது கிடையாது, எல்லாருமே RR32 வச்சுருக்க ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஹெட்லைட்டோட த்ரோ நல்லா இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு பிஎஸ் சிக்ஸில் ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் ஒன்றும் இல்லை, நான் நிறைய பண்ணியிருக்காங்க சொல்கிறேன் இல்லையா சொல்கிறேன். அண்டு வைசர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை இந்த இடத்துல ஃபோட்டோ நான் உங்களுக்கு போடுறேன். நாலு ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க. அண்டு பிஎஸ் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ இருக்காது, உங்களுக்கு வேணும்னா கழட்டி மாற்றிக்கலாம். ஆஸ் யூஷுவல் ஆஃப்டர் மார்க்கெட்டில் கிடைக்கிறது பிளாக் கலர் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம், பிளாக்கு எந்த கலர் உங்களுக்கு வேணுமோ மாற்றிக்கலாம். அண்டு வண்டியோட முன்னாடியில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ட்ரை கலர் அந்த ஆரஞ்சு ஒயிட்டு க்ரீன் அந்த மூணு கலரும் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, நான் ஃபோட்டோ போடுறேன் இங்கே சைடில். அண்டு ஃப்ரண்ட் டயர்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா எனக்கு டயரோட சைஸ்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல, அண்டு விக்கிபீடியாவில் பார்க்கும்போது எனக்கு வரல. அண்டு சேம் யூஎஸ்டி ஃபோக்ஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்டு நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி பிஎம்டபிள்யூ ஜிஎஸில் வந்து கொடுத்துருக்க மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ ஜிஎஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், இந்த ஃபோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கோல்டு இருக்கும், கீழே வந்து சில்வர் இருக்கும். சோஷியல் இப்போ கேடிஎம் ஆசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பிளாக் இருக்கும், கீழே வந்து சில்வர் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்க செம அட்ராக்டிவாக தான் இருக்குது. அண்டு டிஸ்கோட ஃப்ரண்ட்டும் வந்து டிஸ்க் தான், அண்டு ரியரும் வந்து டிஸ்க் தான், ரெண்டுமே ஏபிஎஸ் தான். ஆஸ் யூஷுவல் ஏபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி ஆன் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதோட பிரேக்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா பைப்ரே பிரேக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சைஸ் என்னென்னு எனக்கு தெரியல, சாரி மன்னிச்சுக்கோங்க. அண்டு வண்டியோட சைட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்த இந்த கேடிஎம் ஆர்சிலாம் வரும் பார்த்தீங்களா, உள்ளே இருக்க அந்த ஆரஞ்சு ஃப்ரேமே இந்த டெலிஸ்கோப்பிங் ஃப்ரேம் வந்து தெரியும்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்கவே வந்து செம்ம அட்ராக்டிவாக தான் இருக்குது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் ஸ்பெக்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரியர் பிரேக் ஆயில் வந்து கொடுத்துருக்காங்க.
கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் கொடுத்துருக்காங்க, சேஃபாக தான் இருக்கும், சைடில் வந்து எவனா விட்டால் கூட ஒன்றும் ஆகாது. அண்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மட்ஃப்ளாப் வந்து கொடுத்துருக்காங்க, அது மட்ஃப்ளாப் கொடுத்தும் மேலே இருக்க சஸ்பென்ஷன் மேலே சேர் அடிச்சிருக்கு, அடிக்கும், அதனால் கொஞ்சம் வாங்குறவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வண்டியோட டெயில் செக்ஷனை பற்றி பார்க்கலாம். டெயில் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டெயில் டெடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் அந்த லுக்கை கெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டயர்லேயே ஒரு ஹப்பு கொடுத்துருக்காங்க. சேர் வந்து அந்த சீட்டுக்கு மேலே தூக்கி அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹப்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியலில் வந்து பார்த்திங்கன்னா டெயில் ரெடி வந்து சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க, நம்பர் பிளேட்டை ஹோல்ட் பண்ணுற மாதிரி. அண்ட் கீழே சின்ன ஒரு ஸ்டாப் மாதிரி வந்துட்டு கீழே ஒரு ரிஃப்ளெக்டரும் வச்சுருக்காங்க. அண்ட் சைடில் ரெண்டு பக்கமும் ஒரு ரிஃப்ளெக்டர் வச்சுருக்காங்க. அண்ட் அதுலேயே இண்டிகேட்டர்ஸும் வந்துடுது. அண்டு சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கல் மாதிரி தான் இருக்குன்னு வந்து நிறைய ஓனர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு டிரைவர் சீட்டாக இருக்கட்டும், பில்லியன் சீட்டாக இருக்கட்டும், பில்லியன் சீட்டு வந்து சொல்லவே வேணாம். அந்த டேங்க் ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்கும் அதுக்கு ஈக்குவலாக வந்து பில்லியன் சீட்டும் வந்து இருக்குது. உட்காரணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் உட்கார மாதிரி இருக்கும், ஆஸ்திரேலியாச்சும் ஓரளவுக்கு இருக்கும். அண்ட் இந்த வண்டியில் ரொம்ப ஹைட் தான். அண்டு சீட்டோட இது பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பாய்ஸ்னாலே உட்கார முடியல, யங்ஸ்டர்ஸ்னாலே உட்கார முடியல, கண்டிப்பாக அப்பா அப்பாலாம் ஏறினாங்கன்னா முடியாது. அண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது பின்னாடி இருக்க சீட்டை ஓப்பன் பண்ண முடியாது. சென்டரில் இருக்க சீட்டு பார்த்தீங்களா, அந்த டிரைவர் ஓட்டுவாங்க அந்த சீட்டை, அந்த சீட்டை வந்து நீங்களாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் சாவி போட்டு. அதோட சாவி இதுவும் வந்து அந்த இடத்துலேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி அப்படின்ற இதுலேயே ஃபேரிங்லேயே வந்து பெரிய ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. மேலேயும் பார்த்தீங்கன்னா RR 310 அப்படின்ற ஒரு பேட்சிங் கொடுத்துருக்காங்க. RR 310 இந்த RR இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாண்ட் நான் தமிழ்காக தேடிக்கிட்டே இருந்தேன், ஆனால் கிடைக்கவே இல்லை. அது என்னைக்காக ஒரு நாள் கிடைக்கும், தமிழில் தெரிக்க விட்றோம் நம்ம. அண்டு பர்சனலாக இந்த வண்டியில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி இருந்து பார்க்கும்போது அந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரெண்டு பக்கமும் ஒரு மாதிரி இப்படி வந்துட்டு இப்படி ஒரு மாதிரி ஷேப். நான் சைடில் ஃபோட்டோ போடுறவங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நைட் நேரத்தில் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அந்த சீட்டை ஹைட்டுக்கும் அந்த லைட்டை பின்னாடி இருந்து பார்க்கும்போது கரெக்டாக கண்டுபிடிக்கலாம் RR 310 தான் சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதோட சைலன்சர் நோட் வேற லெவல், ஆஃப்டர் மார்க்கெட் சைலன்சர்லாம் எனக்கு வந்து போடவே தேவையில்லை, சூப்பராக இருக்குது இன்பில்ட் இது. அண்ட் கடைசியாக நம்ம எல்லாத்தையும் பற்றியும் பார்த்தோம், அண்ட் வண்டியோட பவரை பற்றியும் பார்க்கலையே. 32 BHP அட் 9700 RPMல வந்து ரிலீஸ் ஆகுது. 32 BHP வந்து வண்டியில் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் பவர். நான் இதை லாஸ்ட்டாக தான் சொல்கிறேன், யாரும் திட்டாதீங்க. அண்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட அந்த 7 modes நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 4 பட்டன் இருக்குன்ட்டு டிஸ்பிளே மூலியமாக மாற்றுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லேயே. அந்த மோட்ஸ் எனக்கு இவ்வளோ நேரம் தேடி இப்போ தான் கிடச்சிச்சு. நான் இப்போ சொல்கிறேன், டார்க் ஆஃப் உர்பான் ஃபஸ்ட் மோடு, அண்ட் ரெயின் 25 NM அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நான் புதுசாக கேள்விப்படுறேன், ரெயின் மோடு வந்து கேள்விப்பட்டிருக்கேன், ரெயின் 25 NM இப்போ தான் கேள்விப்படுறேன், கொடுத்துருக்காங்க அதான் நான் சொல்கிறேன். அண்டு ஸ்போர்ட் மோடு வந்து கொடுத்துருக்காங்க, ஆஸ் யூஷுவல் ட்ராக் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு 27.3 NM அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இன்னொரு இது தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் இந்த அப்பாச்சி RR 310 பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக சந்திக்கிறேன். நான் உங்கள் ஸ்ரீ.